வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலிட்டான ஃபோட்டோஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி, இல்லை நீங்கள் உங்களுக்கே இந்த விஷயம் நடந்திருக்கலாம், நீங்கள் ஒரு தடவை டெலீட் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோவை, மறுபடியும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும். அப்போ யோசிப்பீங்க, பேசாமல் நம்ம டெலிட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜஷன் கேட்டாலும் அவன் வந்து ஏதோ சாஃப்ட்வேரு இல்லை கடையில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் அது மாதிரி ஃபோன் ஆண்ட்ராய்டு ஆப் அது மாதிரி டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட இருக்கலாம். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பும் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு ஃபோன் செட்டிங்கை மாற்றுறது மூலமாகவே நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவெல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரண ஃபைல் மேனேஜர் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். இந்த இது ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்குவாங்க. தென் இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. செட்டிங்கில் போய்ட்டு ஷோ ரிட்டர்ன் ஃபைல்ஸ். ரிட்டர்ன் ஃபைல்ஸ்னால் இது வந்து இங்கிலீஷ் தெரியாத நண்பர்கள் சொல்கிறேன். அதாவது மறைஞ்சிக்கிற உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம், ஃபோட்டோஸ் ஃபோல்டர்ஸ், அதாவது ஃபோட்டோஸு அந்த ஃபோல்டர்ஸ் அந்த எல்லாம் வந்து விசுவல் பண்ணுற மாதிரி, விசுவல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இது ஷோ ரிட்டர்ன் ஃபைல்ஸ்ன்றது. ஸோ அதை வந்து ஆன் பண்ணுங்கள். தென் நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ்ன்ற மாதிரி உங்களோட அந்த ரிட்டர்ன் ஃபைல் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது முன்னாடி ஒரு டாட் இருக்கா, இதான் ரிட்டர்ன் ஃபைல்ஸ். முன்னாடி ஒரு டாட் ப்ளஸ் அது, அதுக்கப்புறம் வந்து இது நேம் ஆரம்பிக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. இது வந்து சாதாரணமாக தெரியுது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே, தென் டிசிஎம் தென் தம்ப்நெயில்ஸ், ரீநேம், மணி. இது மாதிரி தம்ப்நெயில் இப்போ டாட் தம்ப்நெயில்ஸ்ன்னு இருக்கும். நான் ஏற்கனவே 2 தடவை ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ அதில் இல்லை தான் டெலிட்டட் ஃபோட்டோஸ், டெலிட்டட் பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, உங்களுக்கு வந்து நான் ரைட் பண்ணியே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் போயிட்டு டெலிட். ஃபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிசிஎம் தமிழில் தான் வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ டெலிட் பண்ணேன், அதனால் நமக்கு வந்திருக்கு. மறுபடியும் நான் மெக்கெட் கொடுக்குறேன். தென் உள்ளே போகிறோம். டெலிட் பண்ணிட்டேனா, இப்போ நான் உள்ளே போகிறேன். தம்ப்நெயில்ஸ், ரீநேம், தம்ப்நெயிலில் கொடுக்குறோம்பா. தம்ப்நெயில் உள்ளே போகிறேன். இதை பாருங்கள், நான் இந்த ஃபோட்டோ நான் டெலிட் பண்ணேன். டெலிட் பண்ண ஃபோட்டோ வந்து தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தட்ஸ் இட். ஓகே, பாய்.